third chapter, computer organization, talk about. So computer organization that is going to deal with the hardware components of a computer system. But in an input device, output device, CPU, storage device, also primary memory. So, computer organization pathina adhum computer architecture mariya irukum. So computer architecture meena nu theriyum, it's going to be a engineering involved in designing a computer. So computer organization that is going to deals with the hardware components that are transparent to the programmer, that is going to be cleared to the programmer. So next on the basics of microprocessor பார்க்க போறோம். So microprocessor ஒரு chip ready தெரியும். So CPU பாத்தீங்கன்னா major component of a computer, so that is going to perform many tasks. Microprocessor ஒரு chip, so அது வந்து CPU ல இருக்கும் நமக்கு தெரியும். அது இன்டகிரேட்டட் சிப்னு சொல்லலாம், இல்ல இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 1970ஸில். ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் 4004 தான். இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து ப்ரோக்ராமபிள் மல்டிபர்பஸ் சிலிகான் சிப்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் டிரிவன் பை கிளாக் பல்சஸ், பை யூசிங் எ கிளாக் வி கேன் யூஸ் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் ஏ டேட்டா, இன்புட்டை வந்து டேட்டாவாக அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும் ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டோர்ட் இன் த மெமரி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆனதை பொறுத்து இது வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது மைக்ரோ ப்ராசஸரோட பிளாக் டயக்ராம். ஸோ இன்புட் மைக்ரோப்ராசஸர், அவுட்புட் இந்த பக்கம் மெமரி. ஸோ இன்புட் வந்து ஒரு டேட்டாவை கொடுக்குறோம், மைக்ரோப்ராசஸர் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ மெமரியில் பார்த்தீங்கன்னா டபுள் ஏரோ மார்க் இருக்கு. ஸோ அது மீனிங் என்னன்னா மெமரியிலேருந்து நம்ம டேட்டாவை எடுத்துக்கலாம் மைக்ரோப்ராசரு, அப்படி இல்லைன்னா வந்து மெமரியில் வந்து அந்த டேட்டாவை மைக்ரோப்ராசர் வந்து போய் ஸ்டோர் பண்ணும், அதனால தான் டபுள் ஏரோ மார்க் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மைக்ரோப்ராசர் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேவ் த்ரீ பார்ட்ஸ், த்ரீ மெயின் யூனிட்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஏஎல்யூ, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஏஎல்யூ வந்து பர்ஃபார்ம் பண்ணும், எதர் அரித்மெட்டிக் இல்லை லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அரித்மெட்டிக் நம்மளுக்கு தெரியும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளேஷன், டிவிஷன். லாஜிக்கல் தெரியும், அண்ட் ப்ராசஸர், ஆர், எக்ஸ்ஆர், இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணும். கண்ட்ரோல் யூனிட், ஸோ செகண்ட் மெயின் யூனிட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கண்ட்ரோல் த எல்லா ஆப்ரேஷன்ஸையும் இது கண்ட்ரோல் பண்ணும் த்ரூ த சிக்னல்ஸ். நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர்ஸ், அது வந்து ஒரு இன்டர்னல் மெமரின்னு சொல்லலாம், இல்லை அக்குமுலேட்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த ரிஜிஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெம்பரவர்லி வி ஆர் கோயிங் டு ஸ்டோர், அதுதான் ரிஜிஸ்டர். நெக்ஸ்ட் இந்த மைக்ரோ ப்ராசஸர்ன்றது அது வந்து ஒரு அதர் டிவைஸ், நம்ம சிஸ்டம் கூட கம்ப்யூட்டர் கூட இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்ணாலும் இந்த மைக்ரோ ப்ராசஸர் அந்த டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம், சிஸ்டம் பஸ். ஸோ சிஸ்டம் பஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பஞ்ச் ஆஃப் ஒயர்ஸ், இட் கலெக்ஷன் ஆஃப் அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ். ஸோ இது வந்து ஒரு சேனலாக ஆக்ட் பண்ணுது பிட்வீன் த மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் அதர் டிவைஸ். அந்த டயக்ராம் அதில் தான் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ ப்ராசஸர் வந்து கம்யூனிகேட் வித் த அதர் டிவைசஸ் த்ரூ திஸ் சிஸ்டம், சிஸ்டம் வந்து சேனலாக ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிளாக் ஸ்பீடு இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு ஸ்பீட் மெஷர்மெண்ட் மோட் இது தெரிஞ்சுக்கலாம். ஹர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சியோட யூனிட். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு தெரியும், சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஸோ ஒன் ஹர்ட்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ஒன் சைக்கிள் பர் செகண்ட். ஸோ மெயினாக அந்த வேவ் ஃப்ரீக்வன்சியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது ஹர்ட்ஸ்ன்றது. அந்த வேவ் ஃப்ரீக்வன்சின்றது சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக அந்த ஹியூமன் இயர் கேன் டிடெக்ட் சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா 20 and 20,000 ஹர்ட்ஸ் தான். ஸோ மினிமம் லோ பிச் வந்து 20 ஹர்ட்ஸ், அதை வந்து நம்ம பாஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம்.
sound waves above 5000 hertz pathinga adu high pitch nu solla that is called treble frequencies next pathinga so the wave frequency mattum id measure pannala hertz indrathu and also it is going to measure the speed of the computer processor so for each cpu pathinga that is going to be rated at a specific clock speed in the modern processor pathinga that is going to perform millions in the billions instructions per second so the clock speed pathinga generally in megahertz la illa gigahertz la irukum so first characteristics vandu clock speed paakalam so every microprocessor vandu oru clock vechirukku central clock so that regulates the speed at which it executes instructions so microprocessor execute instruction in the speed la vandu microprocessor vandu instruction execute pannudho அது வந்து clock speed so clock speed வந்து பாத்தீங்கன்னா already that is measured in 3 megahertz and gigahertz so instruction set so instruction என்னன்னா ஒரு command வந்து computer கொடுக்கும் to perform the operation அதுதான் வந்து instruction command வந்து computer கொடுக்கும் to perform some operations that is called instruction so instruction ஃபார்மட் பத்தி பாத்தீங்கன்னா ஆப்கோட் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ரண்ட் இருக்கு சோ 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் அப்படியே பார்க்கலாம் சோ ஆப்கோட் ஆப்ரண்ட் வந்து ரெண்டு இருக்கலாம் ஆப்ரண்ட் 1 ஆப்ரண்ட் 2 ஆப்கோட் கம்பல்சரி இருக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னா 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது நமக்கு தெரியும் 8 பிட்ன்றது சோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா மூவ் a, b மூன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் சோ a, b அப்படின்னு எடுத்துக்கும்போது அது 8 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் ஒன் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ ஒன் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒன் மெமரி லொக்கேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டூ பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இது வந்து எம்பிஐ சம் 08H அப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எம்பிஐன்றது அது ஒரு 8 பிட் நெக்ஸ்ட் 08Hன்றது அது ஒரு டேட்டா அது வந்து அனதர் 8 பிட் ஸோ அப்போ அது வந்து 16 பிட் ஸோ அது வந்து டூ பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் அதேமாதிரி த்ரீ பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆர் இல்லைன்னா லோட் அப்படி யூஸ் பண்ணிட்டு 0810 அப்படி யூஸ் பண்ணும்போது அது 08 வந்து ஒரு 8 பிட்டு 10ன்றது அனதர் 8 பிட் அந்த லோடுன்றது அது இன்னொரு 8 பிட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 பிட்ஸ் ஸோ இதை வந்து நம்ம 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 பைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மெமரி லொக்கேஷன்ஸ் தேவைப்படும் 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா 1 மெமரி லொக்கேஷன் யூஸ் பண்ணுறோம் types of instruction set pathinga data transfer arithmetic operations logical operations control flow branch so one by one paakalam so data transfer indrathu so register to memory memory to register register to register undu transfer data na memory to memory transfer panna mattom that is called data transfer instructions arithmetic operations nammalku theriyum addition subtraction multiplication division so logical operations pathinga and or xor adha namak theriyum so control flow na and microprocessor namu vandu or control panukom so and fault adha use pandinga microprocessor adhu stop pannum so and flow of instruction vandu namu control pandrom microprocessor control pandradhu dhaan control flow nu solrom next vandu branch branch indru some main program la irundhu vera edathukku move aagudhu so like call instructions jump instructions adha solrom வந்து வேர்ட் சைஸ் வேர்ட் சைஸ்ன்றது நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் இஸ் கோயிங் டு பீ ப்ராசஸ்ட் பை எ ப்ராசஸர் இன் எ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் வேர்ட் சைஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் பாத்தீங்கன்னா 8 பிட்ஸ் 16 பிட்ஸ் அப்படிலாம் இருக்கு சோ நவ டேஸ் பாத்தீங்கன்னா 32 பிட்ஸ் 64 பிட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து சோ அட் எ டைம் இன் எ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றது தான் வேர்ட் சைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அமௌண்ட் ஆஃப் RAM that can be accessed by a microprocessor. So, அதுக்கும் வந்து the word size வந்து யூஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக மைக்ரோப்ராசர் வந்து இன்டெல் 4004 தான் தட் இஸ் எ 4 பிட் ப்ராசஸர் இட் ஹஸ் 4 இன்புட் பின்ஸ் அண்ட் 4 அவுட்புட் பின்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் அவுட்புட் பின்ஸ் வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் இன்புட் பின்ஸ் ஸோ இட் கேன் ப்ராசஸ் 4 பிட்ஸ் அட் எ டைம் ஸோ அதனால தான் இதை 4 பிட் ப்ராசஸர் சொல்றோம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து 4 பிட் மைக்ரோப்ராசர் தான் அதான் இன்டெல் 4004 நெக்ஸ்ட் நவ டேஸ் நம்ம யூஸ் பண்றது 32 பிட் ஆர் 64 பிட் மைக்ரோப்ராசர் யூஸ் பண்றோம் தேங்க்யூ